கண்டிக்கு ஒரு நாள் ஹாம்ஸ்டரு மைசி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டிருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கண்ணா, உங்கள் ஜெர்பல் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா இன்னும் 6 மாதமாக நான் பார்த்துட்டுருக்குறேன், ஒன்றுமே பண்ணல, இப்போ பாருறா குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உன் கண்ணில் தான் தம்பி பட்டிருக்கு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானே அதிசயமாக பார்த்துட்டு இருந்தேன். மேலும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து அந்த குட்டியை பார்த்துக்கிச்சிங்க. கிடைக்கிறவங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு எல்லாம் மூடி வச்சிட்டோம், இல்லைனா வந்துட்டு யாராவது தட்டுவாங்க, ஆனால் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி பார்ப்பாங்க. அப்புறம் தம்பி இங்கே போகிறப்ப ஹெர்மிட் கிராப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எனக்கு ஒரு ரெண்டு எடுத்து பேக் பண்ணிடுங்கண்ணா, எனக்கு இதுவும் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கி கையில் வச்சுக்கிட்டான். உங்களுக்கு இதோட விட போகிறதில்ல, உங்களுக்கு இப்போ நாட்டு புறா எனக்கு வேணும், அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே என் ஃப்ரெண்டோட புறா கூண்டுக்கு நான் கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே செம்ம குவாலிட்டியான நாட்டு புறா வச்சுருந்தாங்க, எல்லாமே சாம்பியன்ஷிப் அடிச்ச புறா தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு புறா நல்லா கிரிட்டு கிட்டுன்னு பல்ட்டி அடிக்கணும், அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அதுலேருந்து ஒரு 5-6 புறா அவனுக்கு செலக்ட் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன். பையன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் புறாவை மாறி மாதிரி பறக்க விட்டுட்டான்.